ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கனா எக்ஸாம் கிடையாது எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இன்ட்ரிவ்யூ மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபே ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் நைன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் நைன்த் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சீனியர் மேனேஜர் கேட்டகரி அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் டெப்டி ஜென்ரல் மேனேஜர் ஸோ ஜென்ரல் மேனேஜர் லெவலில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ ஏஜுமே வந்து பாருங்க இங்கே இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் முப்பத்திரண்டு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஸோ முப்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஏஜ் லிமிட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு ஆஃபீஸர் லெவல் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்க ரெகுலரில் தான் வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப்னே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் அந்த அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஸ்கேல் வைஸாக உங்களுக்கு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதில் வந்து பாருங்க லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு ரூபா தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியாகவே இருக்க போகுது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கேல் த்ரீ பொசிஷனுக்குலாம் வந்து பாருங்கள் ரெண்டே கால் லட்சம் ரெண்டு லட்சத்து அறுபத்தாயிராயிரம் அதுக்கப்புறம் மூணு மூணு ஏழு லட்சம் அதுக்கப்புறம் ஸோ மூணு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் நாலு நாலு புள்ளி முப்பத்தாறு இந்த மாதிரி வந்து சேலரி எல்லாமே வந்து ஹை லெவல் சேலரியில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போது பர் மந்த்துக்கு தான் இந்த சேலரியே சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக இதில் அலவன்ஸ்லாம் வந்து பாருங்க என்னென்ன அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க டிஎன்என்ஸ் அலவென்ஸ்ல இருந்து ஸ்பெஷல் அலவன்ஸ்ல இருந்து காம்பன்சேட்டரி அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தனா எனி வேர் இன் இந்தியானே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தியாக்குள்ளே உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து இருக்குது அங்கேயுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தோன்னா வெளியே போஸ்டிங் போட்டாங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கூட வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபுள் டிஆர்ந்தால் நூற்றம்பது ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க ஆல் அதர் கேட்டகரிக்கு வந்து ஏழுநூற்றம்பது ரூபா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இருக்கும் அதில் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்துல அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸு பி இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போதுனா ஸோ பேசிஸாக பாருங்கள் இன்டர்வியூனே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து எக்ஸாம்லாம் கிடையாது உங்களுக்கு ஷார்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதிக பேர் ஒரு வேலை அப்ளை பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் அதிகமாக வந்துருச்சுன்னா மட்டும் தான் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து வைப்பாங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பாருங்கள் ஜென்ரல் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் சிஏ வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் சேட்டர்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்கள் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதாவது ஏஜிஎம் கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பிஇபி டெக் இல்லை இல்லைன்னா வந்து எம்சிஏ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து ஐடி மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்க டெக்னாலஜிலேயே வந்து ஏஜிஎம் கேட்டகிரி இதுக்கு வந்து நீங்கள் பிஇ பிடெக் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சீனியர் மேனேஜர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா ஃபிசிக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அப்படி இல்லைனா ஸோ பிஇ இ வந்து பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபிசிக்ஸ் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மினிமம் வந்து பாருங்கள் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து உங்களுக்கு சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போது எல்லாமே ஒரு ஆஃபீஸர் நிலையான பதவிகள் தான் அதனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சீனியர் மேனேஜரில் வந்து பாருங்கள் அடுத்த கேட்டகரி வந்து நீங்கள் பிஎஸ்சியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இதில்லாம் பிஇபிஎக்கில் முடிச்சவங்க எம்எஸ்சி எலக்ட்ர்ட்ரானிக்ஸ் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து சீனியர் மேனேஜர்ல இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் எனி கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிட்டு எம்பிஏ பண்ணியிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வேரியவும் ஸோ அந்தந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த கேட்டகிரி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹெல்ப் லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இங்கே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த ஈமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்